Smoking causes cancer. Smoking kills. Pugai pidippadu puttunoyai undaakkum, uyirai kollum. Liquor drinking is injurious to health. Madhu arundhudal udal nalathirkku theengu vilaivikkum. போயிருக்கலாம்ல உனக்காவது அம்மா வச்சிருக்காங்க எனக்குதான் யாருமே இல்லையே கவலைப்படாத பஞ்சி உனக்கு நான் இருக்கேன் பஞ்சி ஏதோ தெரியாம பண்ணிட்டான் ரொம்ப படிக்கணும்னு ஆசை நீங்க தான் படிப்பேன் சார் நல்லா படிக்கிறதா உள்ளவா உள்ள போ இன்னைக்கு சம்பளத்துப்படி நாளைக்கால கரெக்டா வேலைக்கு வந்து பஞ்சிக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு காசுலாம் வேணா ரெண்டு பரோட்டா மட்டும் கொடுக்குறீங்களா பரோட்டாவா ஆமா அண்ணாச்சி காசு வேணா வச்சுக்க நீனு நாளைக்கால வேலைக்கு வந்து சரிங்க அண்ணாச்சி வரேன் அண்ணாச்சி வா வா ஒரு வாய் சாப்பிடுமா ஒரே ஒரு வாய் என்னடி புரிவாதம் பிடிக்கிற நானே வயல்காட்டுல வேகாத வெயில வெந்து தணிஞ்சு வந்திருக்கேன் ஒரு வாய் சாப்பிடு நீ கைய விட்டு என்னடா கையில பஞ்சிக்கு பிடிக்கும்ட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் பாட்டி என்ன கேட்ட பாரு ஐ பரோட்டா பாட்டி என்ன ஊர்னதுக்கு அப்புறம் சாப்பிட்டாதான் சும்மா செம்ம சூப்பரா இருக்கும் பாட்டி சூப்பரா இருக்குமா அப்ப நீயே ஊட்டு வா ஆ டேய் கொஞ்சம் கொஞ்சமா குடுறா அடிச்சுக்க போது அட டேஸ்டா இருக்கா நீ சாப்பிளையா ஒரு வாய் சாப்பிடுறா பரோட்டாவோ கறி குழம்போ ஒரு வெட்டு வெட்டி தான் வந்த பாட்டி கறி குழம்பு இல்லாதான் உனக்கு இறங்காதே
கூட்டு வரேன்டா. என் தலையில தான் நான் திருத்திரவா சுத்துறேன். நீ ஏன்டா என் கூட சேர்ந்து பொம்மை விக்கிற? இல்லனா பஞ்சிக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். எந்த பொம்மடா? அந்த பொம்மனா? சரி எடுத்துக்கடா. எடுத்து போ. இந்த பஞ்சி கருப்பறந்தாலும் கலையா தானே இருக்க, உனக்கு என்னடா? இதோ வரமாட்டேன். ஆமா, எத்தனை மாசம்? ஏழு மாசம் ஆச்சாத்தா. என்ன இவ்வளவு நேரம் சொல்லுவாங்க? வர லேட் ஆயிடுச்சாத்தா. வணக்கம்மா. பாட்டி என்னடா மாசம் மாசம் ஆடி செஞ்சு வந்துருக்க? இங்க எவ்வளவு வேலை கிடக்குது? முதல்ல போய் ஓலைய கட்டுறா போடா. சரி. ஆமா நீ சொல்றது சரிதான் மச்சான். அம்மா பொண்ண வர சொல்லுங்கம்மா. ஆ வர சொல்லுங்கம்மா. சரிங்க. ஏ சின்ன மீனா சீக்கிரம் வாங்குடி. அத வர பாட்டி. நேரம் ஆகுது. சீக்கிரமா பஞ்சுவ கூட்டிட்டு வாங்க. சரிப்பா சரிங்க பாட்டி. சீக்கிரமா போ. ஏ மலராசி கண்ணு. டேய் வாடா சீக்கிரம். நல்ல நேரம் போறதுக்குள்ள முதல்ல மாலைய போடு. வரமா சாந்தல நீ தான் இருக்க. எடுத்து மாலைய போடுப்பா.
எங்கமா போயிட்டு வரீங்க? ஒரே பிரச்சனை, போலீஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ்னு ஒரே கூட்டம். பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள எவனோ ஒரு புள்ளத்தாச்சு பொண்ண எரிச்சிட்டானா. யாரா இருக்கும் யாரு என்ன நமக்கு தெரியலண்ணே. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால அது பேய் கிணறுனு பயப்படுறாங்க. தப்பு பண்றவங்களுக்கு சௌரியமா போச்சு. சரி பாத்து போங்கம்மா. மச்சான் நம்ம பிளான் பண்ண மாதிரி முடிச்சிட்டோம். ஆமாடா சந்தோஷமா சரக்கடிங்க. கரெக்ட்டா வந்துட்டடா மாப்ள. அவன கூத்துடா. நம்மள யாரு? சில் சில் என்ஜாய் தி வாழ்க்கை. ஜாம குறானா பிராண்ட் நேம் ஓட எடுங்கடா. துண்டு 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 பிடி துண்டு பிடிடா. துண்டு பிடி இல்ல இன்ன தூக்கம் வராது, சரக்கடிக்கவில்லை இன்ன சத்தம் வராது. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை? அவ வாங்கி போடலன்னா மனசு தாங்காது. சண்டவம்பு இல்ல இன்னா பொழுதே போகாது. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை? கசுவனம் தேடுறத தினமும் எங்க பொழப்பு, கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கிட்டா சுகமா ஓடும் லைஃபு. துண்டு பிடி துண்டு பிடி துண்டு பிடி இல்ல இன்னா தூக்கம் வராது, சரக்கடிக்கவில்லை இன்னா சத்தம் வராது. காலையில எழும்ப மாட்டேன், மூஞ்சி கிஞ்சி கழுவ மாட்டேன், நாத்தத்துல நாங்க எடப்ப இங்க எங்கடா. சட்ட பெண்டு துவைக்க மாட்டேன், ஒழுங்கா தச்சு குளிக்க மாட்டேன், இஷ்டத்துக்கு நான் எடப்ப அங்க இங்கடா. பசிக்கிற நேரத்துக்கு சோறு தண்ணி திங்க மாட்டேன், காய்ச்சல் அது வந்தா கூட மருந்து வாங்கி போட மாட்டேன். என்ன போல யாரு அடையாரு இந்த ஊருக்குள்ள, சொன்னபடி கேடு அடக்கேடு இது தப்பு இல்ல. துண்டு பிடி துண்டு பிடி துண்டு பிடி இல்ல இன்னா தூக்கம் வராது, சரக்கடிக்கவில்லை இன்னா சத்தம் வராது. குப்பை கொல்ல நடுவுல நான் தான் உள்ள, முட்டு முட்டா போட்டு வச்ச குப்பை கூலன்னா. ஆத்து தண்ணி நானும் இல்ல, குளத்து தண்ணி நானும் இல்ல, தக்கடையா தேங்கி நிக்கும் கூவம் தண்ணினா. மப்பு இன்னும் வேணும் முன்னா துட்டு பையில் வேணுமாட, சப்பு கொட்டி சாப்பிடவே உப்பு கறி போதுமாட. உள்ளபடி ஊரே இந்த ஊரே என் கைக்குள்ள என்று சொல்லி வாடும் அசை என்ன கிட்ட இல்ல இல்ல. துண்டு பிடி இல்ல என்ன தூக்கம் வராது, சரக்கடிக்கவில்லை என்ன சத்தம் வராது. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை? அவ வாங்கி போடலன்னா மனசு தாங்காது. சண்டவம்பு இல்ல என்ன பொழுதே போகாது. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை? காசு பணம் தேடுறத தினமும் எங்க பொழப்பு, கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கிட்டா சுகமா ஓடு லைஃபு. துண்டு பிடி துண்டு பிடி துண்டு பிடி இல்ல இன்னா தூக்கம் வராது, சரக்கடிக்கவில்லை இன்னா சத்தம் வராது. பஞ்சவர்ணம் ஏ பஞ்சு, பஞ்சு
பண்ற சீக்கிரம் உட்கார செமினார் இருக்குல்ல உனக்கு ஓகே ஓகே போலாம் ஏய் நித்து 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 என்னடி அங்க பாரு பாழடைந்த கிணற்றில் ஒரு கர்ப்பிணி பெண் எரித்து கொலை தயமுத்து நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு நீ தான் வந்து என்ன கூட்டிட்டு போணும் காலைல கரெக்ட் டைம் கந்தரம் பஞ்சு வர சர்டிபிகேட்ஸ் மார்க் ஷீட்ஸ் ஓகே ஐயோ மணி ஆயிடுச்சு இந்த தயமத்தை இன்னும் காணுமே இன்டர்வியூக்கு லேட் ஆயிட்டு இருக்கு அம்மா பஞ்சி பஞ்சி தயமுத போய் குடிச்சிட்டு ஆத்துல வந்து கிளறாமா போய் என்னன்னு பார்க்க போங்க அம்மாச்சி கையில கூட உடம்புல நிக்காத அளவுக்கு குடி குடிச்சிருக்கான் தெளியட்டு உனக்கு வச்சுக்கிறேன் என்ன ஏறுமா மாட்டு கணக்கு அனுக்கிறான் காசை எங்கெல்லாம் போட்டு வச்சிருக்க பாரு வாங்க சார் வாங்க ஐயாக்கு இன்னைக்கு எங்க ப்ரோக்ராம் யார் கூட குடிக்க போறீங்க நாங்க எங்க வந்து தூக்கணும் நேத்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு பஞ்சு அதான் உனக்கு ஓவர் ஆயிடுச்சு எனக்கு வாழ்க்கையே போச்சு பெரிய கம்பெனி நல்ல சம்பளம் இன்டர்வியூக்கு போறேன் சொன்னதா இல்லையா அது நேத்தா நான் இன்னைக்கு இல்ல நினைச்சேன் குரங்கு தாங்கிறது மட்டும் இல்லாம வனத்தை சேர்த்து கெடுக்குமா அது போல குடிகாரன் தான் அழியறது இல்லாம கூட இருக்கவனை சேர்த்தழிச்சிடுவானா அந்த கார வீட்டுக்காரர் மட்டும் அன்னைக்கு பாக்கலன்னு வச்சுக்க காலை பரப்பிக்கிட்டு பப்பர பழம் போயிருப்ப என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுற வேற எப்படி பேச சொல்ற பாட்டி இனிமே இந்த வீட்டு பக்கம் வர வேணாம் சொல்லு அத மட்டும் சொல்லாத பஞ்சு உன்னையும் பாட்டி விட்டா எனக்கு வேற யார் இருக்கா அப்படின்னா இனிமே நீ குடிக்க மாட்டேன்னு ஏன் மேலயும் அம்மாச்சி மேலயும் சத்தியம் பண்ண ஐயோ முழிக்கிற முழிய பாரு திருட்டு முழி என்ன பாக்குற பண்ணு அவன் பண்ண மாட்டாடி என்னை உனைய விட அவனுக்கு குடிதான முக்கியம் பண்ணு உங்க மேல சத்தியமா இனிமேல் குடிக்கவே மாட்டேன் ராஜா மட்டும் வந்துருச்சுன்னா டிக்கெட் அடிச்சிருவோம் மாப்ள ராஜா வரல போலீஸ் வராங்கடா குடி வரடா ஏய் நம்மளுக்கு வந்து வரடா குடி வரடா ஏய் போலீஸ் பார்த்து நடிக்கறியா சார் நான் தலையா தளபதியா சார் நடிக்கிறதுக்கு ஏதோ இந்த பசுமாட்டம் பேச்சுட்டு போய் பால் கறந்து வித்து காசு கொண்டு கொடுத்தா சார் என் பொண்டாட்டி என கஞ்சி ஊத்துவா ஏண்டா இதுல பால கறந்து வித்து உன் பொண்டாட்டி புள்ளிக்கு காசு கொடுக்க போற ஐயோ இது பசுமாடு இல்லையா என்ன சார் நம்ம வயல் பக்கம் சொந்த நிலம் இல்லாதவன் தான் களத்து மேட்டில் உட்காந்து சீட்டாடிக்கிட்டு இருப்பான் நான் காலில இருந்து வேறு சிந்த உழைச்சிக்கிட்டு இருக்க என்னைய வந்து பிடிக்கிறீங்க யாரோட சொத்தை யார் சொந்தம் கொண்டாடுது எங்க தாத்தா பாட்ட காலத்துல இருந்து நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் ஃப்ராட் சார் அழைச்சிட்டு போங்க சார் 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 போய் சொல்ற டேய் ஏன்டா ஓடுங்க நீ ஏன் சார் துரத்துறீங்க துரத்துனா ஓடுவீங்களா நாங்க ஓடுனா நீங்க துரத்துவீங்களா டேய் என்னடா டேய் போன வாரம் அந்த பாலடைஞ்ச கிணத்துல ஒரு புள்ளதாச்சி பொண்ண வச்சு எரிச்சு கொன்னது நீங்க தான சார் சார் சொல்றா சார் சொல்றானா யார் பண்ணது சார் நாங்க அடிக்கிறீங்க சார் நான் வெளிய இருக்கற சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் ஒண்ணும் தெரியாது சார் ஆமா சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் 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 அப்ப நீங்க சீட்டானதுக்காக பிடிக்க வரல நாங்க சீட்டானதுக்கு சார் சொல்லிடுங்க என்ன விட்டுருங்க சார் போடா
ஐயோ நிக்கிறாளா பாரு ஏப்பா எங்க போன எங்க என்ன பண்ணு காலங்காத்தால பாட்டியும் பேத்தியும் எங்கிட்டு கடந்துட்டு வர்றிய மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் மாரியாத்தா சன்னிதியில ஒரு நாள் தங்கிட்டு வரோம் நீ வா ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக அழிதான் இனி எல்லாமே வீரன்னா யாருன்னு அவன் நாட்டுக்கு யாரு யாரு கேக்குறல ஏய் விளையாடாத யாரு யாரு லுங்கி அவர போது உள்ள ஒண்ணு போடல நீயா ஆமா நேற்று எங்க போயிருந்த நானும் அம்மாச்சியும் நேத்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம் ராத்திரி அங்கேயே தங்கியிருந்து காலையில சாமி கும்பிட்டு நீ இனிமே குடிக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வந்தோம் பூசாரி கயிறு கொடுத்தாரு அப்படியா கை நீட்டு உனக்கு என்னி அம்மாச்சியை விட்டா வேற யார் இருக்கான் இந்த கயிறு கட்டினா குடிக்கணுங்கிற எண்ணமே வராதான் நல்லா இருக்குல்ல கைமுத்து சில்லறை அங்க இங்க போட்டு வைக்காம இந்த உண்டியல்ல போட்டு வை கல்யாண செலவுக்கு ஆகும்ல எங்க சார் போறீங்க ஈபி ஆபீஸ் தான் கரண்ட் பில் கட்ட வேண்டாம் பே என்ன சார் நீங்க உங்க முன்னாடி ஒரு ஈபி ஆபீஸா நிக்குது நீங்க சிரம பண்ணலாமா கொண்டாங்க சார் கட்டியா தரோம் சரி இருந்தாலும் நீங்க வளைய துணிச்சிட்டு போதா எடுங்க சார் எடுங்க சார் இத பாருங்க நான் ரீடிங் எடுத்தேனே கட்டிடுவேன் டியிலே பண்ண மாட்டேன் கரெக்ட்டா கட்டிடுறோம் வாடா போ அம்பி ஒரு நிமிஷம் 998 ரூபாயாதான் பில்லு அந்த 2 ரூபாய் கேட்டு வாங்கிடுங்க இல்லனா ஏமாத்து போடுவாங்க இந்த குரூப் எக்ஸாம்ல எப்படியாவது நான் பாஸ் பண்ணிரணும் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ பஞ்ச இந்த பஞ்ச போய் ஃபீஸ் கட்ட நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்தறேன் சைக்கிள் வெச்சிருந்தோம்ல ஒரு மாதிரி இருக்கு மிஸ் ஆயிச்சுடா ஏய் வாங்கடா வாங்கடா மிஸ் வாங்கடான்னு சொன்னாங்க பஞ்சு நீ போய் பணம் கட்டு போங்க போங்க தம்பிங்களா இல்ல கை வெச்சல அப்படியே வருவாங்க உங்களுக்கு பாத்துக்கலாம்டா வாடா என்ன டெய்லியா காவல் வரப்ப பாத்துக்கலாம் தேவலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே சரி விடுப்பா வாமா போலாம் வா பட்டுமா தம்பி வா சரி பாத்து போப்பா என்ன பசங்களோ ஒன்னும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல போலாமா அம்பி நில்லுங்கடா ஓ இந்த லைன் தான் சொன்னீங்களா இறங்கடா டேய் பில்லுங்கடா டேய் சொல்றா ஏதோ நீங்க கொடுத்த காசுல வண்டிக்கு பெட்ரோல் போட்டு மீதி காசுல நான் இவர சரக்கு அடிச்ச மாதிரி பேசிட்டீங்க சும்மாரா சார் கட்டியா சார் கொண்டு வந்து தந்துறோம் சார் டேய் நீங்க கட்டிரு பேல் தெரியும் அந்த 2 ரூபா ஓ 2 ரூபாவா கிட்ட காணுமே ஒரு நிமிஷம் இது உள்ள ஒரு மரம் எடுக்கணும் உள்ளதான் இருக்கு இதங்க இருங்க பாக்குறேன் மாமா மாமா சிக்கிரிச்சு பா
எப்ப ரெண்டு ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேலோ நீங்க கரெக்டா கட்டிருப்பேன் அர்த்தம். பில்ல குணா கொடுத்துருங்க. வாங்க சார் வாங்க. ஏண்டா கரெக்டா பில்லு வந்துடும். ஊச்சி வேலை மூக்கல் அடிக்குது மாப்பிள்ளை. உக்காரு. நேர்ந்தடுத்த சரகு மாப்பிள்ள வாந்தி வாந்தியா வருது, தலைலாம் சுத்துது, எது பார்த்தாலும் டபுளா தெரியுது மாப்பிள்ள. ஆனா போதை மட்டும் ஏறல மாப்பிள்ள. கைய காட்டு சாமிக்காரு மாப்பிள. இனிமே குடி கூடாதுன்னு பஞ்சு கட்டி விட்டுச்சு. பஞ்சு கயத்தை கட்டினதுனால நீ வாய கட்டிட்ட. இல்ல மச்சான், சத்தியமே பண்ணி கொடுத்துரு. ஆக இந்த போதைய விட்டுட்டு இன்னொரு போதைக்குள்ள உள்ள போற. வாசனை வருது. வா பஞ்சே. என்ன வாசனை ஒரே தூக்க தூக்குது? கறி குழம்பா? ஆமா, கவுச்சிலனா ஒரு உண்டு சோறு கூட உள்ள மாட்டேன்னு. வா உக்கார சாப்பிடு. வாசனை மட்டும் இல்ல, குழம்பும் சூப்பரா இருக்கு. யாரோ நினைக்கிறாங்க. என்னெல்லாம் யாரு நினைக்க போறா? ஏன் நான் இல்ல? வச்சிரு, நான் பாத்துக்கிறேன். இதை கொண்டு பாட்டிக்கிட்ட கொடுத்துரு, கறி குழம்பு சாப்பிடும். உங்க அப்பாவை நினைச்சு அழறமா? எங்க அப்பா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? பெத்த பொண்ணு நானே மறந்துட்டேனையா? நீ ஞாபகம் வச்சிருக்கேயா? நீதாயா நல்ல மருமக? கல்யாணத்துக்கு உனக்கு 12 பவுன் போறேன்னு சொல்லிட்டு 6 பவுன் மட்டுமே போட்டு வந்தால் போய் சேர்ந்தா அவன் மட்டும் கையில கச்சா மவன இருக்கடா அவனுக்கு. அம்சி அம்சி, உனக்கே துரோகம் பண்ணிக்கிட்டியாரி. இந்தாக்கா குடுப்பா. பாரு எதுல டீ குடுக்காங்க, என்ன பிளாஸ்டிக் கவரு கப்பு. ஏமா இந்த மாதிரி கவர்ல எல்லாம் டீ வாங்கி குடிக்காதீங்கம்மா, கேன்சர் வரும் சொல்றாங்க. தூக்கு வாளிய குடுத்துக்கலாம்ல? அது கிடக்கு, நீ ஊத்து. நீ வேணா குடிக்காம இரு. நீங்க திருந்தவே மாட்டீங்கம்மா. ஏப்பா தையமுத்து, 1000 ரூபாய் பணம் இருந்தா கைமாத்தா கூட இந்த குழு பணம் கட்டணும், திருப்பி தந்துடுறேன். ஏக்கா இப்பதாங்க கையில அந்த காசுலாம் செலவாச்சு. காசு இல்லக்கா. அவன் நமக்கா குடுப்பான், கேட்க வேண்டியவங்க கேட்டா குடுப்பான். ஏண்டி அடகு அந்த கொழுசு திருப்பி கொடுத்துருக்கான், பரிச்சைக்கு பணம் கட்டிருக்கான், சம்பாதிக்கிற காசெல்லாம் அவ கையில தானே கொண்டு போய் கொடுக்குறான். போற போக்க பார்த்தா ஒத்தாளா இருந்ததே கல்யாணம் ஆகாமே குடும்பஸ்தன் ஆயிருவான் போல இருக்கு. ஏய் வராண்டி,
என்னதான் இருந்தாலும் பஞ்ச நாளைக்கு பொண்டாட்டியா வரப்போறவ தானே, வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? என்ன தப்பு? யாக்கா இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சனா? எப்ப பார்த்தாலும் இவ அவனை வச்சிருக்கேன், அவ இவளை வச்சிருக்கான்னு பேசுறதே இவளுக்கு வேலையா போச்சு. முதல்ல இவளுக யார வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணுமியா? என்னதான் இருந்தாலும் பஞ்ச நாளைக்கு பொண்டாட்டியா வரப்போறவ தானே, வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? இந்த உண்டையில காசு போடுறது இல்லையா? உனக்கு எப்படி தெரியும்? ஆட்டி பார்த்த. இந்த உண்டையில உனக்கு வாங்கி கொடுத்ததே சேமிக்கிற பழக்கம் வரட்டும் தான். நாளைக்கு உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ நிம்மதியா வாழ வேணாமா? எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவளே நீதானே. நினைச்சு
கிட்டது நினைச்சு கிட்டது ஒன்னதானடி அணைச்சு கிட்டது அணைச்சு கிட்டது வாழத்தானடி நாம் வாழத்தானடி ஏ முன்ன விட்டு பின்ன நின்னதே நான் பாக்குறீ கண்ணெடுத்து கேக்குறீ கண்ணையா என்ன கட்டிக்கிறு அசருந்தா சொல்லையா ஓகேன்னு சொன்னி என்னாவும் கூட வாழ்ந்துடுவேன் மாட்டேன்னு சொன்னி என்னா மண்ணோட சேர்ந்துடுவேன் முன்ன விட்டு பின்ன நின்னதே நான் பாக்குறீ கண்ணெடுத்து கேக்குறீ கண்ணையா என்ன கட்டிக்கிற ஆசைந்தா சொல்லையா என்னாச்சு பஞ்சு பொடிவ மாட்டிக்கிச்சு என்ன பண்ற பாத்து உட்கார்றது இல்லையா என்ன மகாராசா கையாட்டி ஆட்டிட்டு வரிய வா வா சீட்டு பணம் போட்டிருந்தேன் பேண்ட் சட்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஸ்டவ் புடவையும் கொடுத்துட்டாங்க இதை வச்சு நான் என்ன பண்ண இந்த பாட்டி எங்க காட்டு விரி பாப்பமே நல்ல கலரு பூ போட்ட படவே பஞ்சு கிட்ட கொடுத்துரு எல்லாம் வச்சது வச்சபடி போட்டது போட்டபடி அப்படியே நடக்குது என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க போதுமா போய் இந்த போன் வாங்கிட்டு வா போன் வாங்க காசு கேட்டல அது குடுத்தியா வேகாத வெயில வெந்து தனிச்சு வீட்டுக்கு வர காசு வேணுமா காசு கேட்ட காசு கொடுக்க பக்கல நீ எல்லாம் பேசுற பெரிய நீ படிச்சுக்கலாம் போதுடி நாளைக்கு என்னோட எள்ளு காப்பிடுங்க வா அப்ப தெரியும் நான் படுற கஷ்டம் என்னன்னு
பேச வந்துட்ட பேச்சு மோசத்துக்கு மட்டும் குறைச்சல வேலைக்கு வர சொல்றியா எல்லாம் என் தலை எழுத்து என்ன பெத்தவங்க உயிரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் வேலைக்கு வர சொல்வாங்களா என்ன இருந்தாலும் நான் ஒரு அநாத தங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்டியப்பா நான் உசுரோட இருக்கும் போது அவள அனாதன்னு சொல்றான் இவ அப்பன ஆத்தாவ பெத்து போட்டுட்டு எனக்கு என்னன்னு கண்ண மூடிட்டாங்க அவளுக்கு நான் தாய்ப்பால் தான் கொடுக்கல ஆனா தாயா இருந்து வளர்த்திருக்கேன் அத அவ உணர்றாளா என்னத்துக்கு பாட்டிக்கிட்ட சண்டை போடுற என் கூட படிக்கிறவங்க எல்லாம் செல்போன் வச்சிருக்காங்க படிப்பு விஷயமா ஏதாவது சர்ச் பண்ணனும்னா அவங்க கிட்ட இரவ வாங்கி பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு போன் வாங்கி தானா வாங்கி தர மாட்டேங்குது அட மலந்த அள்ளி ஊத்து பா நான் தாங்க முடியல இப்படி தான் மொண்டு ஊத்துறியோ என்ன சீக்கிரம் சீக்கிரம் அள்ளி ஊதி தான இருக்கேன் சொன்ன மாதிரி நீட்டா முடிச்சான் சார் டாலா நீ சொன்னபடி முடிச்சிட்டியா ஆமா சார் இந்தா நீ பேசுன சம்பளம் சரிங்க சார் வீட்ல வேறத வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன் இந்தா ரொம்ப நன்றி சார் போய்ட்டு வரணும் ஆ போய் என்னது பாரு என்ன ஹாய் நல்லா இருக்கே பிடிச்சிருக்கா எம்பிட்டுக்கு வாங்கின 5000 ரூபாய் தான் அம்பிட்டு விலை கொடுத்து எதுக்கு வாங்கின விடு பாட்டி படிப்புக்காதான்னு கேட்டுச்சு சந்தோஷத்தை பாரு அம்மாச்சி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு தாயே உன்னை நம்பினதுக்கு கைவிடல நல்ல வழி காட்டிட்ட இனி அவளே அவளை பார்த்துக்குவா அறம் செய்ய விரும்பு அறம் என்றால் தர்மம் செய்வது எங்க நீ சொல்லுமா அறம் செய்ய விரும்பு நான் படிக்க போற போயம் பேரு A Night in June The sun has long been set The sun has long been very good The stars are out by twos and threes. The stars are out by twos and threes. The little birds are piping at. The little birds are piping at. Among the bushes and trees. Among the bushes and trees. There's a cuckoo and one or two thrushes. There is a cuckoo and one or two thrushes. Very good. And four of wind duck thrushes. And the sound of water thrushes. சீக்கிரம் ஓடி வா சீக்கிரம்
ஹாஸ்பிடல்ல தான் கொண்டு சேர்த்தேன். டாக்டர் பில்ல பார்த்தேனே என் பொண்டாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. மேடம் இங்க பஞ்சு வரணும்னா ஒரு நிமிஷம். ஆக்சிடென்ட் கேஸா? 9 நம்பர் வார்டல பாருங்க. தம்பி யார் பண்ணீங்க? தம்பி உள்ள தான் கேக்குற யார் பண்ணீங்க? தெரிஞ்சவங்க டாக்டர். லேடிஸ் யாரும் வரலையா? பாட்டி இருக்காங்க. பாதயாத்திரை பயணி வரைக்கும் போயிருக்காங்க. பயப்படறதுக்கு ஒண்ணு இல்ல. பயப்படறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. கையிலயும் தலையிலயும் தான் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. நான் குடுக்குற மருந்தை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்க டாக்டர். மயக்கத்துல இருக்காங்க. 10 நிமிஷத்துல கண்ணு முழிச்சுடுவாங்க. பயப்படாதீங்க. பாத்துக்கோங்க. வர கூடாத பஞ்சு கேள்விப்பட்டதும் என் உசிரே போயிடுச்சு. தண்ணி தண்ணி மெதுவா மெதுவா கரெக்டா தான் வந்த. அந்த பைக்காரன் தான் வந்த மோதிட்டான். பாட்டி பழனிக்கு கூப்பிட்டாங்க. போயிருந்தனா இதெல்லாம் நடந்திருக்காத. தயம் போது ரொம்ப வலிக்குது. அழுவாத பஞ்சு. மெதுவா மெல்ல மெதுவா. பஞ்சு டாக்டர் கூப்பிட்டாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரி. யாருமா அவரு? எனக்கு வேண்டப்பட்டவர். இந்த காலத்துல புருஷன் புள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? நான் வயிற்று வழியில துடிச்சு போயிட்டேன். யாரும் என்ன கண்டுக்கல. எங்க அம்மா தான் என்ன இருந்து பாத்துக்கிட்டாங்க. இவர் எங்க அம்மா விட மேலமா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இவரை பார்க்கும் போது எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. பஞ்சு டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு, கிளம்பலாமா? சரி. போயிட்டு வரக்கா? வரமா. பாத்து பஞ்சு நல்ல. ஒரு ஆட்டோ வரவே, ஆட்டோல போயிடலாம். சரி பஞ்சு. முத மாச சம்பளம் அம்மாச்சி,
இந்த கடையில் எடுக்கலாமா? பாட்டிக்கு தான் துணி எடுக்கணும்னு சொன்ன, எனக்கு எதுக்கு? சும்மா இரு. நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கும். கெட்ட கனவா வருதே, முத்தம் ஒண்ணு தரட்டுமா? அக்கம் பக்கம் ஆளுங்க இருக்கே, வீட்டு பக்கம் வரட்டுமா? சீ 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 வேணா, அப்பறமா பாப்போம், நானும் நீயும் சேர்ந்து
உனக்குள்ள குதிப்போம் சேராம கனவா வருது முத்தம் ஒண்ணு தரட்டுமா அக்கம் பக்கம் ஆளுங்களுக்கு வீட்டு பக்கம் வரட்டுமா ஓகே வி ஷுட் பிளான்ட் எவ்ரிவேர் இந்தா நமக்கு எங்க புரிய போகுது ஏய் அது படிக்கிற புக் விசிறி இல்ல விசிறினா காத்து வருது மெதுவா குடிக்க வேண்டியதானே இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா யாருக்கு தெரியும் சொல்லு பஞ்சு அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்தப்போ அவள அவன் அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான்னு சுமதி சொன்னான் அவன் அவன் மேல உசுரே வச்சிருக்கான் அவன் கையில அவளை புடிச்சு கொடுத்துட்டான் அவளை கண் கலங்காம என்னைக்கும் பாத்துக்கோ நீயும் இந்த மாதிரி நிறைய மரம் நட்டு வைக்கணும் ஓகேவா ஓகே முதல்ல அவனுக்கும் பஞ்சுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான் என்ன படி வர சொன்னியா? டே, உன்னை திருத்தவே முடியாது. என்ன? எதுக்கு அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அப்படி செலவு பண்ணிட்டா, நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வந்தா பணத்துக்கு எங்க போவ? பஞ்சுக்கு வேலை கிடைச்சிருச்சு இல்ல, அதான். உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இங்க பாரு. வர்ற புதன்கிழமை நல்ல நாளா இருக்கு. நாலு பேரை கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிரலாம். அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். பஞ்சு வந்தத நீ சொல்லிடு நானும் சொல்லிடுறேன் என்ன சரிதானே சரி பாட்டி என்ன வைக்க பண்ற பாரு நீ சொல்ல அவரும் என்ன விரும்புறாரு நடத்தி வைக்கணும் நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே பாட்டி உன் கல்யாணத்தை பத்தி பேச சொல்லுச்சு அதான் நீயே சொல்லிட்டிய சரி நான் வீட்டுக்கு போறேன்
பஞ்சு. அப்பா, என்னப்பா பேசிட்டீங்களா? பஞ்சு ஜாதகத்தை கொண்டையூர் ஜோஷியிட்ட காட்டிட்டு வந்தேன். சீக்கிரமா கல்யாணம் ஆகும்னு சொன்னாரு. என்ன, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க? நான் அப்பா அத பேர் தெரியாத அனாத பையன். பஞ்சு படிச்சது அது ரேஞ்சுக்கு அது ஒரு படிச்ச மாப்பிள்ளைய தேடிச்சு பாட்டி. மழைக்காக கூட நான் பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினதில்ல. படிக்காத என்னையெல்லாம் பஞ்சு எப்படி பாட்டி காட்டிக்கணும்? அப்படியா சொல்லாத சிரிக்கி, இது நான் போய் அவளை கேட்கிறேன். அதெல்லாம் வேணாம் பாட்டி, அது விருப்பப்படியே அது விருப்ப மாப்பிள்ளை கட்டி வச்சிருவோம். பஞ்சு கிட்ட சொல்லி அந்த மாப்பிளைய வர சொல்லு. என்னப்பா சொல்ற? ஹாய், அவர் வந்திருக்காரு. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. சரிங்க. அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அப்பா அம்மா எல்லாம் அம்பா சமுத்திரத்துல இருக்காங்க. நான் படிச்சு முடிச்சதும் வேலை கிடைச்சோன்னு இந்த ஊருக்கு வந்துட்டேன். அக்காவை பக்கத்து ஊர்ல தான் கட்டி கொடுத்துருக்காங்க. கை நிறைய சம்பாதிக்கிறேன். கவலையே வேண்டாங்க, பஞ்சுவை பத்திரமா பாத்துக்குவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துரு. சரிங்கம்மா. வா ஏன்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ஏன் பாட்டி, படிச்ச மாப்பிள, நாலு பேருக்கு பாடம் சொல்லி தருவாரு. நீ வந்துட்டீனா இன்னும் உதவியா இருக்கும். பாக்குறதுக்கு நல்ல மனுஷனா தெரியுது. முடிச்சு வைப்போம், பஞ்சு நல்லா இருக்கும். ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். சந்தோஷமா. ஹாய், see you. ரோட்ல விளையாடாம போய் எங்கயாவது கிரவுண்ட்ல விளையாட வேண்டியதானே? ரோட்ல யாராவது விளையாடுவாங்களா? நீங்க தான் ஒரு கிரவுண்ட் வாங்கி தரத அங்க போய் விளையாடுவோம்ல. நீங்க பஞ்சகா வீட்டுக்கு சொந்தமா? உங்க பஞ்சகா நான் தான்டா கல்யாணம் கட்டி போறேன். தயவுந்து மாமா தான் கட்டிக்க போகுதுன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் தயமுத்து. எங்க அம்மாச்சி எப்படி ஏத்துக்குமோ ரொம்ப பயமா இருந்துச்சு. நீ எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சிட்ட. மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பஞ்சு. உனக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். ஏப்பா தெய்வமுத்தே, விளக்குல என்ன போட? பூ கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஆ போ போ, சீக்கிரம் எடுத்துருவா. மல மலன்னு நிக்காத, கட்டுன்னு வந்தியா இல்லையா? ஆ ஓடியா ஓடியா. ஆ எடுத்து வை. ஏ குமார், அங்க கல்யாணம் பார்க்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், உனக்கு தான் சூடு சொன்ன, எல்லாத்தையும் மந்த வந்து கல்யாணம் பார்த்துட்டு இருக்க. என்ன பாக்குற? நீ இருக்க வேண்டியது இன்னொரு இருக்கான்டா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் வரல. நானும் வந்து சந்தோஷப்படுறா, பார்க்க முடியலடா, மனசு ரொம்ப வலிக்குது மச்சான். போடா.
தங்கச்சி தையமோ தேங்க இங்க இங்க தான இருந்தா அது அங்க இருக்கு ஏங்க ஒரு நிமிஷம் தையமுத்து வா வா சீக்கிரம் வா வாடா வான் சொல்றல கிட்ட வா இல்ல ஐயா பஞ்சு நீ கொஞ்சம் குடி பஞ்சு கி கூல் ட்ரிங்க்ஸ் ஒத்துக்காது சார் அதுக்கு கிரேப் ஜூஸ் தான் பிடிக்கும் இந்த பஞ்சு இந்தாங்க சார் கண்காங்காம போட்டுவாம சந்தோஷமா இருக்கணும் ஐயோ மொத்த அம்மாச்சிய பாத்துக்கோ வர சரி பஞ்சு அதான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவோமா நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத உனக்கு இது வரைக்கும் யாராவது லவ் ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க இல்லங்க நான் யார் கூடயும் பேசி பழகினது இல்ல எனக்கு தெரிஞ்சது எல்லாமே தையமுத்து மட்டும்தான் எனக்கு ரோசா பூ தான் பிடிக்கும் ஏன்னா அது பாதுகாப்புக்கு கூடவே முள்ளு வச்சிருக்கேன் இந்த முக்கியமான நேரத்துல பேசிய டைம் வேஸ்ட் பண்றேனா அதெல்லாம் இல்லங்க
ஆண்டு வந்து தேனை கறக்கும் அன்பு என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பிறக்கும் மூடிய கதவுகள் முழுவதும் திறக்கும் கட்டம் போட்ட சட்டை கல்யாணத்துக்காக 15 நாள் லீவ் போட்டோம் எப்படி போச்சுனே தெரியல கடகடகடன்னு ஓடிச்சு பாத்தீங்களா அம்மா தையமுத்து நமக்கு என்ன சொந்தம் சொந்தம்னுலாம் சொல்ல முடியாது சொந்தத்தை விட ஏமேலியும் அம்மச்சி மேலியும் அதிகமா பாசம் வச்சிருக்கிறவர் நான் எது கேட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுத்துருவாரு ரொம்ப நல்ல மனுஷன் சுருக்குமா சொல்லணும்னா அவர் எனக்கு கடவுள் மாதிரி அம்மா என்ன நீங்க வந்ததுல இருந்து தையமுத்து பத்தி பேசிட்டு இருக்கீங்க நாம என்னனுமோ பேச போறோம் எப்படி எல்லாம் இருக்க போறோம்னு மூட்ல வந்தா சொதப்பறீங்களே நான் அடி சொதப்பறேன் தையமுத்து என்ன பாட்டி உள்ள கொஞ்சம் சாமான் வாங்கி வச்சிருக்கேன் அத பஞ்சிட்ட குடுத்துட்டு அப்படியே ஒரு எட்டு பாத்துட்டு வந்திருப்பா நான் மட்டும் இப்படி பாட்டி நீ வா உள்ள போய் சட்டையை போட்டு வா நானும் வரலான்னு தான் இருந்தேன் என்ன பண்றது வேலைக்கு வரேன்னு காசை வாங்கிட்டேன் அங்க பாரு போவல ஆஞ்சு போடுவாள் ஆஞ்சு நீ போ போ இங்க பாரு பஞ்சு நான் வரலன்னு கேட்டா நான் அப்புறமா வரேன்னு சொல்லு தையமுத்து வாவா எப்படி இருக்க ஏய் இப்படி எழுந்து போயிட்டே அப்படி இல்ல ஒண்ணு இல்ல நீ நல்லா இருக்கியா எங்க அம்மாச்சி வரல பாட்டி அப்புறம் வரணுச்சு சாரி எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு வா எனங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க யாரு வணக்கம் சார் பாத்தாய் முத்து நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சார் உக்கார் அப்புறம் ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க சார் அம்மா நீ என்ன பண்ற விவசாயம் தான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓ விவசாயமா நீங்க நல்லா இருக்கீங்களா சார் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு கேக்க போய் கறி வாங்கிட்டு வந்துருங்க சரி தாய் முத்து நீ உக்கார் நீ உக்கார் நான் போயிட்டு வரேன் ஏன் சும்மா இரு கவிச்சு தான் உங்களுக்கு பிடிக்கும்ல இரு டீ எடுத்துட்டு வரேன் நாங்களே அங்க வரலான்னு பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீயே வந்துட்ட அம்மாச்சி நல்லா இருக்குல்ல நேர நேரத்துக்கு சாப்பிடுதா என்ன எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அது யாருக்காக சம்பாதிக்கணும் எங்க கூடவே வந்துருன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்குது என்னை இங்க அனுப்பி வச்சுட்டு என்னைக்காவது என்னை பத்தி யோசிச்சிருப்பீங்களா
இல்ல இன்சோலஞ்சிருச்சுன்னு விட்டுட்டீங்களா? எப்படி பஞ்சை மறக்க முடியும்? ஆனா நான் தான் தினமும் உங்களை எல்லாம் நினைச்சிட்டு இருப்பேன். இப்பெல்லாம் குடிக்கிறது இல்ல தானே? இல்ல பஞ்சு. இல்ல சத்தியத்தை மறந்துட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல குடிக்காத. இந்த சட்டையில நீ ரொம்ப அழகா இருக்க. பஞ்சு மறந்துட்டியா? இது நீ எடுத்து கொடுத்தது தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். छोटा भीम और कृष्णा कामदेव என்னங்க சாப்பாடு ரெடி வாங்க கைய மொத்துக்கு சாப்பாடு போடு நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கறேன் நல்லா சாப்பிடு இன்னும் கொஞ்சம் கறி வைக்கவா போதும் வைக்கும் போது நிறைய வச்சிட்ட குழம்பு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு என்ன இருந்தாலும் உன் கைப்பக்குவம் போல வராது அவனோட கைப்பக்குவத்தை முன்னாடியே ருசி பார்த்துட்டாளா பஞ்சு அப்புறம் என்ன அப்படியே கிளம்புறேன் ஏன் அர்ஜென்ட்டா போற இரு அங்க நிறைய வேலை கிடக்கு பாட்டி வேற தனியா இருக்கும் இன்னொரு நாள் நானும் பாட்டி வரோம் என்னங்க தையமுத்து போறாப்லையா வர சார் என்ன கிளம்பிட்டியா சரி தையமுத்து சரிங்க சார் பாட்டி கேட்டதா சொல்லு அவர் எனக்கு வாங்கி கொடுத்தது எப்படி இருக்கு நல்லா இருக்கு அம்மாச்சி பத்திரமா பாத்துக்க சரி பஞ்சு போயிட்டு வரேன் பத்திரமா இரு என்னங்க காத்துல கிறுக்கிட்டு இருக்கீங்க வாங்க சாப்பிடலாம் எனக்கு காதல் வர்றதுக்கு பல பேர் காரணமா இருந்திருக்காங்க ஆனா அதோட வலியும் வேதனையும் நான் மட்டும்தான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் என்ன பார்த்து மறந்துட்டீங்களான்னு கேட்க எப்படி கொஞ்சம் மறக்க முடியும் மறக்க முடியும் இந்த கயிறு கட்டினா குடிக்கணுங்கிற எண்ணமே வராதா இனிமே குடிக்க கூடாது வீட்டுக்குள்ள பார்த்தா இங்க இருக்கியா பஞ்சு எப்படி இருக்கா எப்படி வச்சிருக்காப்ல அது முகத்துல அவ்வளோ சந்தோஷம் புதுசா ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காப்ல அதுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படியா கொடுத்து வச்சது பாட்டி பஞ்சு இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி பஞ்சு கொடுத்து விட்டுச்சு நான் போனதும் உடையாந்து அம்மாச்சி வரலான்னு தான் கேட்டுச்சு நான் வரும்னு சொன்னேன் மாப்பிள ரொம்ப தங்கமான ஆளா இருக்காப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான் பாட்டி ஹாத்துல தண்ணிய பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு
எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்களே சூப்பர்ல இங்க இங்க வாங்க குளிக்கலாம்ங்க ஜாலியா இருக்கும் ஐயோ குளிக்கலாம்ங்க வாங்குங்க நீங்க முதல்ல குளிங்க எங்க கையில இப்படி பண்ணுங்க இப்படி இப்படி இங்க तनी नरिया कुड़च टिंगला। ये नंगा, उंगले के नेचल तरिया दा। तरिया दे। उंगले के तरिया उन दानंगे दा दाली बिटे। सॉरी गे, ये न मने चिरंगे। वोना के नेचल तरी माँ। तरी उंगा, नाने ताईये मुद्दों पोटे पोटे नेच नडी पो। नंग सापाड़ी पति कोड़े कवले पड़े माटो। ताईये मुद्दा दा ने के नेचल करते कोड़ दे। அவங்க வந்த இதெல்லாம் கவனிச்சிடு அம்மாஜி வா பஞ்சு வாங்க 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 100 ஐஸ் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் வாங்க எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படி மெலிஞ்சிட்டேன் உன் கூட்டாளி எல்லாம் கேட்டாலுங்க எப்ப வரேன் நீ ஒரு வாரம் இருந்துட்டு தான் போற என்ன சரி எங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பாட்டி இந்தாங்க சார் தண்ணி குடிங்க தேங்க்ஸ் आ कुड़ी कुड़ी ना अमाची उन्हें किधर वांग को ये ना किधर किधर ला कुड़ी अमाची चुम्मा मैं कैपिया वाइंग बाटी देना माँ उन्हें कुड़ी को परों अरे आता डी एन्ना कलरे क्या ना दे रहा ताईये मुतकिन्द वांग ने माच निंगले कुड़ी ये पो वांग ना पोने मासो आ कुड़ी वाले ये परों ने என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் இப்படி கீழ போட்டு உடைச்சிங்க? இது போனா போது நல்ல வச்ச வாங்கி கொடுத்துறலாம். அதுக்கு இல்லங்க. தைய முத்துக்காக ஆசாசையா வாங்குன. விடு பஞ்சு. சார் நல்ல வச்ச வாங்கி தருவாரு. தவறே தான விழுந்துச்சு. போங்க. Pocket, 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 p
ஜெய சந்திர சூரிய வந்து விளைஞ்சிடும் சந்தன சோலையில நட்ட நடு சாபத்து வேளையில திருடர் எல்லாம் தங்கிடும் சோலையில இப்ப தன்னந்தனியாக தனி வழி போறிய சங்கதி என்ன புள்ள 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 சங்கதி என்ன புள்ள அடைந்தா இந்தா இருக்கு இந்த உடலும் உயிரும் உனக்கு அடைந்தா இந்தா இருக்கு இந்த உயிரும் உடலும் உனக்கு தங்கடு 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 டக்கு டின் வீட்டை விட்டு வந்த குட்டி எங்கட்டழகி நெத்தியில குங்கும பொட்டழகி கையில கலங்கு தடி வளவே கூந்தல் அழகுக்கும் குங்கும பொட்டுக்கும் கூடவே நான் வருவேன் உள்ள உள்ள கேட்டதெல்லாம் தருவேன் அடைந்தா இந்தா இருக்கு இந்த உடலும் உயிரும் உனக்கு அடைந்தா இந்தா இருக்கு இந்த உயிரும் உடலும் உனக்கு தங்கட 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 டக்கு டின் டின் தங்கட 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 டக்கு டின் சும்மா படுங்க என்னாச்சு ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வீடு வரைக்கும் போயிட்டு காலையில வந்துடுறேன் இன்னைக்கு உங்களை கையும் களவுமா பிடிக்கிறேன்டி
நீ வருவன் எனக்கு தெரியும்டா பாட்டி வா பாட்டி வா 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 பாட்டி வா 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 ரெண்டு பேரும் மாட்ட போறீங்க உங்களை கொல்லாம விட மாட்டேன் வா மகன கொரு ஐயோ இவ்வளமா பேய் அம்மாச்சி அம்மாச்சி பேய் அண்ணே கூப்பிடுறாங்க அண்ணேடா என்னக்கா டியூப் லைட் தெரியலையா சரி சரி அது பார்த்து குத்தலாம் எங்களுக்கு ஈஸியாது அண்ணே இருந்த சிம்பிள் மேட்ரு தட்டா எரி போது இறாடே ட்யூப்லைட் எரியலன்னா உங்களை கூப்பிட்டுருக்க உடக்கிறதுக்காக கூப்பிடல உங்களை ட்யூப்லைட்டை போட்டு கொடுத்துட்டு தான் போறீங்க போட்டு கொடுத்து போங்க பல்பு வாங்கி வந்து மாட்டி போறீங்க டியூப்லைட் போட்டு கொடுத்து போங்க பல்பு வாங்க போயிட்டு வந்துறேன் பருவானா மாட்டானா பெரிய இம்சகார பொம்பளை இருக்க போல இருக்கு பக்கத்துல தான கடை வந்துட்டான் போக போய் சுச்ச போடுங்க பீசு போன பல்ப ஓசிலே மாத்தி கொடுத்துட்டாங்க எப்படி அந்த பழ நினைச்சதேண்டி பாவமா இருக்கு சம்பாதிக்கிற காசெல்லாம் அந்த கிழவின் பேத்தி நல்லா புடுங்கி தின்னு விட்டு இவனை அன்போன்னு விட்டாளுக என்ன பண்றது யாரு தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும் என் பொண்டாடி விடுறா என் பொண்டாடி விடுறா என் பொண்டாடி விடுறா எந்திரி ஏய் எந்திரி கொஞ்சம் எந்திரி நான் முடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீயும் முடிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கணும் என்னடி சொல்லிட்டு இருக்க நீ என்ன செஞ்சிட்டு இருக்க நீ நிம்மதியா தூங்குறீனால தூங்கவே முடியல என்னாச்சு நீங்க ராத்திரி எல்லாம் சரியா தூங்க மாட்டேங்கறீங்க என்னையும் தூங்க விடாம பண்றீங்க என்ன பிரச்சனை எங்கங்க இதுல இருந்து போட்டோவலா காணோம் டெலீட் பண்ணிட்டேன் மொத்தமா டெலீட் பண்ணிட்டேன் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க இப்பையாவது என் ஊர் ஞாபகம் வந்துச்சுன்னா அம்மா ஜி தைய முத்து மரம் செடி கொடின்னு எல்லா போட்டோவையும் பார்த்து சந்தோஷப்படுவேன் எல்லாம் போச்சு இந்த போன் வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அம்மாச்சி வாங்கியே தரல என்னடா
பாருடி என்ன பஞ்சாயத்துக்காரங்களே என்ன எங்க ஊர் பள்ளியிடத்துல இருந்து வரியா இங்க தெரிஞ்ச வாத்தியார பாக்க வந்தேன் எப்படி இருக்கீங்க பஞ்சி நல்லா இருக்காளா ஆ நல்லா இருக்கு நீங்க நல்லா தான் இருக்கீங்க இந்த தையமுத்து பையதான் பஞ்சவே நினைச்சு பைத்தியமா ஆயிட்டான் இல்லடி நீங்க நல்லதா இருக்கீங்க இந்த தையமுத்து பையதான் பஞ்சவே நினைச்சு பைத்தியமா ஆயிட்டான் மேல தாண்டி போட்டிருக்க ஆனா அந்த தைய முத்து பயல நெஞ்சு குள்ளறிய வச்சு வாழ்ந்துகிட்டு அடிப்பேன் உதைப்பேன் பாட்டி சோறு போட்டு வளர்த்த நாய் சார் நான் அதனால சார் அந்த வீட்டை சுத்தி சுத்தி வர்றேன் நீ அனுபவிச்சோட வச்சுட்டு வாழ்றதுக்கு நான் என்னடா செகண்ட் ஹேண்ட் வியாபாரியா உறவுக்கு நீ ஊருக்கு நானா என்ன சொல்றீங்க நான் சொல்றது புரியல புரியல அவள நீ வச்சிருக்கேன்னு சொல்றடா சார் வேணாம் காசு பணம் உள்ளவன் கிடைச்சானு பேசாதீங்க என் தலையில கட்டி வச்சிட்டீங்களே இதுக்கு பேசாம கூட்டி கொடுத்துக்கலாம் மேடம் என்ன சொல்ல உன்னா யார பத்தி என்ன சொல்ற பஞ்சு வீட்டுக்காரன மரியாதை கொடுத்தா ஓர பேசுற பஞ்சு இவர் என்ன சொன்னாரு தெரியுமா அவர் என்ன மனசு சொல்லிட்டு போட்டோம் அது கேட்க நீ யாரு படிச்சிருந்தனா பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சிருக்கோம் நீதா படிக்காத முட்டாளாச்சே அது இல்ல பஞ்சு இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை செருப்பாலே அடிப்பேன் ஏய் என்ன நடிக்கிறியா எல்லாம் ஒன்றா தாண்டி எப்படி நடந்துக்கணும்
தெரிஞ்சிருக்கும். நீ தான் படிக்காத முட்டாளாச்சே. இன்னொரு தடவை நீ இப்படி நடந்துட்ட உன்னை செருப்பாலே அடிப்பேன். அடிச்சதோ திட்டினதோ எனக்கு வலிக்கல பஞ்சு. உன் வாழ்க்கை அப்படி ஆகுறதுக்கு நான் காரணமாயிட்டேன். கிடக்குறாங்களே யாரு? தையமுத்து மாதிரி இருக்கானே. டேய் தையமுத்து டா எந்திரடா சந்தோஷமா இருக்கணும். என்னடி பாக்குற நடிக்கிற? நீங்க சரி சரி வா. வாயா சரி. ரத்தத்துல மஞ்ச காமலை கலந்துருக்கு. நான் தஞ்சாவூர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு லெட்டர் தரேன். அங்க போய் அட்மிட் ஆயிடு, சரியாயிடும். அப்புறம் ஃப்ரூட்ஸு பால் இது மாதிரி சத்தான பொருளாக சாப்பிடு. சரக்கு சிக்கனு இது மாதிரிலாம் சாப்பிடாத, ரொம்ப கஷ்டம். இந்தா மாத்திரை தரேன், இதில் ஒன்று இதில் ஒன்று. ரெகுலராக சாப்பிடணும்ப்பா, மாத்திரை சாப்பிட முட்டுறாத, போய்ட்டு வரையா. ம் வந்த புள்ள சினி மட தொப்புக்குள்ள கூட தலையில் வச்சு கொண்டு விட்டு போற புள்ள ஒன்ன நினைக்க இல உள்ள மனதடி என்ன அறியாமலே என்ன நமோ ஆகுதடி. செக்கச்ச வந்த புள்ள சினி மட தொப்புக்குள்ள thank you.
நெஞ்சே குளிக்கிறதும் மாறாட்டம் மாத்துனதும் பார்த்தா உறக்கமில்ல நெஞ்சி பொறுக்குதில்ல மங்கி சிரிக்கிறதும் நாக்க துருத்துனதும் பார்த்தா உறக்கமில்ல நெஞ்சி பொறுக்குதில்ல கண்டாங்கி சேலக்காரி கண்டாங்கி சேலக்காரி செஞ்சாந்து பொட்டு காரி கோடாடி கொண்ட கறி நீதாண்டி ஒன்ன நினைக்கையில உள்ளு மனம் எழுதடி என்ன அறியாமலே என்ன நம்ம ஆகுதடி சிக்கச்ச வந்த புள்ள சீனி மடத்தப்புக்குள்ள நேரமா கதவு தட்டி இருக்க உள்ளே ரெடி பண்ற என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்க பதில் சொல்லாம எப்படி துண்டு துண்டா செதறி போனுச்சோ அதே மாதிரி உன்னையும் துண்டு துண்டா வெட்டி போடணும் உன்னையே உயிருக்கு உயிரா காதலிச்சு உன்னையே நினைச்சுக்கிட்டு வாழ்ற என்ன போய் சந்தேகப்படுறேன் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் எனக்கு கிறுக்கு பிடிக்கும் போதெல்லாம் இப்படி கிறுக்கு இருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது சாலியமங்கலம் அருகில் பயங்கரம் கிணற்றில் எரித்து கொலை செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண் கொலையாளியை நெருங்கி விட்டதாக போலீஸ் தகவல் பஞ்ச பாக்கணுமா என்ன யோசிச்சுட்டு இருக்க பஞ்ச போய் ஒரு எட்டு கூட்டிட்டு வாய அது வேலைக்காது பாட்டி அன்னைக்கு பஞ்சுடைய வீட்டுக்காரிட்ட சொன்னேன் நாங்கெல்லாம் தையமுத்துடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் அவர் எந்த கோபத்துல தான் தெரியல கண்ண உன திட்ட ஆரம்பிச்சாப்ல நான் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன் இப்பதான் ரோசம் பாக்குற நேரமா போடா போய் வண்டி ஏடுறா இறங்கு டேடே உள்ள வாடா ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடு அந்தால வீட்ல நான் வரலையே நீ கிளம்பு டேய் மனுஷனா நீ பா அம்மா அம்மா ம் எப்படிமா இருக்கீங்க ம் உங்க பேத்திய ரொம்ப கொடுமைப்படுத்துறாமா அந்தால படிச்ச மாதிரி நடந்துக்கறான் ரொம்ப மட்டமான ஆளா இருக்கானா பஞ்சி வா அம்மாச்சி நல்லா இருக்கியா
நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன். அங்க திரும்ப அங்க என்னது? அச்சோ என்னம்மா இது? காயமா இருக்கு. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அம்மாச்சி. வண்டியில போகும்போது சரக்கிட்டு விழுந்துட்டேன். எதுக்கு மறக்கிற? நான் எல்லாத்தையும் உங்க அம்மாச்சி கிட்ட சொல்லிட்டேன். பாத்துக்கோங்கம்மா, நான் வரேன். என்ன என்னென்னலாம் சொல்றா? உண்மையா? என்னம்மா உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கானா? நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை தான் அம்மாச்சி? நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? உனக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு, ஒண்ணு கூட சொல்லல நீ. அழாதம்மா, அழாத. உட்காரு. உன் மேல தூசுப்பட்டா கூட துடிச்சு போயிடுவான் அந்த தையமுத்து. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு மூக்கு முட்டுற அளவுக்கு ஆசை வச்சிருந்தான். அந்த ஆசையெல்லாம் கொண்டு போட்டுட்டு நீ விரும்புற ஒரே காரணத்துக்காக என்னையும் சம்மதிக்க வச்சு இது பாவிக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டான். இப்போ அவனுக்கு மஞ்ச காமால முத்தி போய் முடியாம படுத்த பொழுகையா இருக்கான். வாத்தாயி வந்த ஒரு தடவை மோத்த காட்டிட்டு போ. அந்த பய உன்னையே நினைச்சு நினைச்சு இந்த நிலைமைக்கு ஆயிட்டான். நான் கிளம்புறேன். இரமாச்சு போலாம். இல்லம்மா, அவன் என்னமா கிடக்குறான்னு தெரியல. நான் போறேன் அம்மாச்சி. நீ இத மனசுல போட்டு குழப்பிக்காத. என் வீட்டுக்காரர நான் எப்படியோ சரி பண்ணிடுவேன். ஏன் இந்த பொம்பளைங்களே இப்படிதானா? கட்டின புருஷனுக்கு உண்மையாவே இருக்க மாட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்சு ஒரே மாசத்துல ஆசைய தூண்டி விட்டு என் புருஷன் அக்கடான வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. மாச மாச பணம் அனுப்புறாரு, அத வச்சு நான் என்ன பண்ண? அது சரி. வாத்தியார்னா போற இடத்துல எல்லாம் கேள்வி கேக்குறதா வேலையா? கம்மன் வாயா. எனக்கு தான் என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு, உனக்கு உன் பொண்டாட்டி வீட்டுல தானே இருக்கா? என் பொண்டாட்டி படிச்சவதான், அழகானவதான், ஆனா எனக்கு பிடிக்கல. வீட்டுக்கு போனா ஒரே தலைவலியா இருக்கு. தலைவலியா இருந்தா தலைய எடுத்துட வேண்டியதானே?
உனக்கு தான் நான் இருக்கேன்ல. தலை வலியா இருந்தா தலைய எடுத்துட வேண்டியதானே. அம்மாச்சி வந்துட்டு போனுச்சு. தையமுத்துக்கு ரொம்ப முடியலையா? எப்ப பாரு தையமுத்து தையமுத்து தையமுத்து. நல்லதம்பி சார், உன்னை வந்து வச்சுக்கிறேன். போயிட்டாடா. ஒழுங்கா வெளியில வந்துரு, கையில மாட்டின அவ்வளவுதான். கூப்பிட்டே இருக்க போயிட்டே வார்க்க. கைய கடிச்சு ஓடி வந்துட்டா விட்டுருவனா? கால பிடிச்சு கிழிச்சு கேட்டுக்கிறேன், எங்க ஊருக்காரங்க முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. நாம ரெண்டு பேரும் நல்லா வாழ்றதா என் சொந்தக்காரங்களும் இந்த ஊருக்காரங்களும் நம்பிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல வச்சு என்ன அடிங்க கொல்லுங்க. நான் உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன். கையெடுத்து கும்பிடுறேன். கடைசியா ஒரே ஒரு தடவை தையமுத்து முகத்தை பாத்துறீங்க. என்ன விடுங்க. இதெல்லாம் படிச்சு வந்தானே கண்ண பொண்டாட்டி இந்த அடி அடிக்கிற டேய் உன் பொண்டாட்டி குடும்பம் ஒரு மானங்கிட்ட குடும்பம் தெரியாம உன்கிட்ட வந்து பொண்ணு கட்டிட்ட. என்னைக்கு அவளை தொட்டு தாலி கட்டணும் அண்ணிலிருந்து அவன் ஏன் பொண்டாட்டி? என்ன மீறி அவ எங்கேயும் போக கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. ஒன்னு மட்டுமே நம்பி வந்த என்ன கேவலப்படுத்திட்டல்ல. எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாய்மா மறந்திருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு பாசமா பாத்திருக்க மாட்டாங்க. ஆனா என் தாய முத்த என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கினாயா? அவன் என் கடவுள், என் கொலைசாமியா? அப்படிப்பட்ட தைய முத்த பாக்க இந்த தாலிதான் தடியா இருக்குன்னா அப்படிப்பட்ட தாலிய எனக்கு தேவையில்லை.
தயவு தயவு பஞ்சு வந்திருக்கேன் பாரு தயவு தயவு